ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். பத்தான் திரைப்படம், சாரி பத்தான் இல்லைங்க, பட்டான், பட்டான் தான் சொல்கிறாங்க. ஹிந்தி திரைப்படம் ஷாருக்கானுடைய ரீஎன்ட்ரி. 4 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷன் வந்து சும்மா பட்டையை கிளப்பிகிட்ருக்கார். பாக்ஸ் ஆஃபீஸ் கிங், இவர் தாங்க ஒரிஜினல் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா 4 நாளில் 400 கோடி ரூபாய்கள். இத்தனைக்கும் இதுக்கு முன்னால் அவர் ஹீரோவாக நடித்த திரைப்படம் ஜீரோ திரைப்படம் மிகப்பெரிய ஃப்ளாப், டிசாஸ்டர். அந்த படத்துக்கு அவர் உழைத்த உழைப்பு, ஒரு குள்ளமான மனிதனாக நடிச்சிருப்பார். ஒவ்வொரு காட்சியும் 3 முறை ஷூட் பண்ணாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப கஷ்டமான ஒரு திரைப்படம். அதுக்கப்புறம் அதான் அவருடைய பர்சனல் லைஃப் உங்களுக்கே தெரியும். அவருடைய பையனை கைது பண்ணாங்க, அவருடைய கம்பெனிஸ் நிறையா பிரச்சனைகள். இதையெல்லாம் தாண்டி, இதெல்லாம் கோத்ரூ பண்ணி ஒரு மனிதன் வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயமே இல்லை. 56 இயர்ஸ் ஆச்சு அவருக்கு. இந்த படத்தை பார்த்தா அந்த மாதிரி தெரியாது. நான் ஜஸ்ட் பாடி லுக்கு மட்டும் சொல்ல வரல. 56 வயசில் ஒரு மனிதன் வந்து ரிட்டையர் ஆகக்கூடிய ஸ்டேஜ், அந்த சமயத்தில் நிறையா பிரச்சனைகளை மனதில் தாங்க முடியாது. மன ரீதியாக நம்ம மூணு தோண்டு போயிடுவோம், கடுப்பாயிரும். லைஃப்பை பார்த்தாலே கடுப்பாயிரும். என்னப்பா அது, நான் ஆசையாக வளர்த்த ஒரு பையன் மேலே கேஸ் போடுறீங்க, மீடியாக்கள் வந்து ஷாருக்கான கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க, அப்படியே அவருடைய மதத்தை பற்றி பேசுகிறாங்க, பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுகிறாங்க, படம் சரியாக ஓட மாட்டேங்குது, அவருடைய கம்பெனிஸில் பிரச்சனை இருக்குது, அவர் ஓன் பண்ணிக்கிற கிரிக்கெட் டீம் சரியாக விளாட மாட்டுறாங்க, இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள். இது எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் வந்து சக்ஸஸ் கொடுக்குறாரு அப்படின்னா பர்ஃபெக்ட், செம்ம எக்ஸாம்பிள். நாங்கள் 4 நாள் 400 கோடி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை, அது இப்போ இருக்கிற சூழ்நிலையில். அதுலேயும் முக்கியமான விஷயம், பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பாய்காட் பாலிவுட் அப்படிங்கிறது 2 வருஷம் ஹிட்டான ஒரு ஹேஷ்டேக். சொல்லி வச்ச மாதிரி ஒரு படம் ஓட மாட்டேங்குது. கடந்த 2 வருஷத்தில் எல்லா நேரடி ஹிந்தி படங்களும் ஃப்ளாப். ரீசன்ட் டைமில் தமிழ் படங்கள், தென்னிந்திய மொழி படங்கள் அங்கே தாறுமாறுக்கிட்டு KGF 2 தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. பாகுபலிக்கு அப்புறம் RRR திரைப்படத்துக்கு அவ்வளோ பெரிய ஓப்பனிங். இந்த எல்லா ரெக்கார்டையும் அடித்து நொறுக்கி பண்ணா ஒன் டைம் பாரு அப்படின்னு ஒரு மனுஷன் வர்றாருன்னா அது ஷாருக் கான். ரிலீஸ் ஆன முதல் நாள்லேயே வேர்ல்டு வைட் கலெக்ஷன் 100 கோடி அப்படின்னு தொட்ட முதல் ஹிந்தி படம் பட்டான் திரைப்படம். அதுக்கு முதல்ல தென்னிந்திய மொழி படங்களுக்கு நடந்திருக்கு, பாகுபலிக்கு, RRRக்கு, KGF க்கு. இந்த வரிசையில், அதாவது ரிலீஸ் ஆன முதல் நாளே 100 கோடி தொட்ட படங்களில் தமிழிலிருந்து அஃபிஷியலாக இருக்கிற ஒரே திரைப்படம் 2.2. ஆக்சுவலாக கபாலி திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் 100 கோடியை தழுவுச்சு, 100 கோடி கிளப்பில் ஜாயின் ஆச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தலைவருக்கு 2 படம் இருக்குது. இந்த ரெக்கார்டு வச்சுருக்கிற தமிழ் நடிகர்னா ரஜினி சார் மட்டும்தான். சரி, மறுபடியும் பட்டானுக்கு வருவோம். ரிலீஸ் ஆன முதல் நாளே 100 கோடி அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வரும்பொழுது அடுத்தடுத்த நாட்களில் கம்மியாயிருங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஓவர் கமர்ஷியல் அப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இவ்வளோ கமர்ஷியலான படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தாங்காது, பாருங்கள் பெருசாக கவுந்துரும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் முதல் நாள் வசூலை விட 2வது நாள் வசூல் பிச்சுக்குச்சு. வியாழக்கிழமை தாறுமாறு ஹிட்டு, செகண்ட் டே. ஏன்னா ரிப்பப்ளிக் டே லீவு நாளுங்கிறதுனால முதல் நாள் வசூலை விட செகண்ட் டே அதே 100 கோடியே, ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கலெக்ட் பண்ணிச்சு. 2 நாளில் 200 கோடி வசூல் ஆடி போயிட்டாங்க. அந்த பாய்காட் பாலிவுட் கேங் வந்து ஆஃப் ஆனது செகண்ட் டே தான், இதுக்கப்புறம் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அப்படியே அமைக்கிட்டாங்க. 3 நாட்கள் முடிவில் 300 கோடி, 4 நாட்கள் முடிவில் 400 கோடி வசூலை புரிஞ்சிருக்கு. இப்போதைக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 5 நாட்கள் முடிவில் திரைப்படம் அசால்ட்டாக 500 கோடி அடிச்சிருங்க. இப்படி அடிக்கும் பட்சத்தில் இந்த சாதனையை நிகழ்த்துகிற முதல் ஹிந்தி படம்னா அது பட்டான் மட்டும்தான். 3 நாட்கள் முடிவில் இந்தியாவில் மட்டுமே 200 கோடியை வசூல் பண்ணி பட்டான் திரைப்படம் புது சாதனையை பண்ணியிருக்கு. 4 நாட்கள் முடிவில் இந்தியாவில் மட்டும் பட்டான் திரைப்படத்தினுடைய வசூல் பார்த்திங்கன்னா 250 கோடி, இது ஒரு புது சாதனை. ஓவர்சீஸில் 4 நாட்கள் முடிவில் 150 கோடி. ஸோ 4 நாட்கள் முடிவில் 400 கோடி அசால்ட்டாக க்ராஸ் பண்ணிடுச்சு. ப்ளஸ் இன்னொரு சாதனை பட்டான் என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபாஸ்டஸ்ட் மூவி டு ரீச் 250 க்ரோஸ் ஹிந்தி மூவிஸை பொறுத்த வரைக்கும். பட்டான் திரைப்படத்துக்கு வர பாசிட்டிவான ரிவ்யூஸ், படம் தாறுமாறாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, இங்கிலீஷ் மூவி மாதிரி இருக்குது, ஹாலிவுட் லெவலில் இருக்குது அப்படின்னு படத்துக்கு வர ரிவ்யூஸ் பார்த்துட்டு வீக் டேஸ்லையும், அதாவது நாளைக்கும் பட்டான் திரைப்படத்துக்கு பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையுமே க்ரேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதே சமயத்தில் புக்கிங்ஸும் பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. நாளைக்கு ரிலீஸ் ஆன முதல் நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் படத்துக்கு வந்து இறங்கு முகமே கிடையாது. இது நிறையா படத்துக்கு நடக்காது. அப்படி ஒரு டக்குன்னு ஒரு பீக் போச்சுன்னா அடுத்து கொஞ்சம் கம்மியாகும். பட் பட்டானை பொறுத்த வரைக்கும் அப்படி எப்படி கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி இறங்காமல் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இந்த வேகத்தில் போச்சுன்னா பட்டான் ஈஸியாக 1000 க்ரோஸ் க்ராஸ் பண்ணிடும், அசால்ட்டாக க்ராஸ் பண்ணிடும். எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா 3 வாரம் முடிவில் பட்டான் திரைப்படம் ஈஸியாக 1000 கோடியை க்ராஸ் பண்ணும் அப்படின்றாங்க. ஆனால் போகிற போக்க பார்த்தா 2 வாரம் முடிவுலையும் நடந்துடும் போல இருக்குது. பட்டான் திரைப்படத்தினுடைய ஹிஸ்டாரிக்கல் வின் பார்த்துட்டு ஷாருக் கானுடைய அடுத்த படமான ஜவான் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போவே வந்துருச்சு. அட்லீஸ்ட் சும்மாவே சொல்ல வேணால் மேக்கிங் வைஸ் ஒரு ஹாலிவுட் டச் இருக்குன்னு சொல்லி தான்
அவருடைய படங்கள் எல்லாமே இருக்கும். கதை வீக்காக இருந்தாலும் அவருடைய அந்த சினிமாட்டிக்கான விஷயம், அப்ரோச், கேமரா, ஃபைட் சீக்வன்ஸ், இதில் வந்து கமர்ஷியலாக வின் பண்ணிடுவார் அட்லி. ஸோ ஷாருக் கான் வந்து அட்லிக்கு வாய்ப்பு கொடுத்ததே அப்படி ஒரு ரீசன் தான். எந்த மாதிரி கதை சொன்னாருன்னு தெரில. அந்த அட்லியினுடைய ஜவான் திரைப்படத்தில் ஒரு சேஸ் சீக்வன்ஸ் இருக்குது, அது வந்து மைண்ட் ப்ளோயிங், ஹாலிவுட் லெவலில் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இப்போவே ஜவான் திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்துச்சு. இந்த வருஷம் மிட்ல ரிலீஸ் ஆக போகிற ஜவான் திரைப்படத்தினுடைய வெற்றியை இப்போவே எழுதி வச்சுட்டாங்க. டெஃபினட்டாக அதை பிளாக் பஸ்டர் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. போதாக்குறைக்கு நம்மூர் நடிகர்கள் பாதி பேர் இருக்காங்க. நயன்தாரா இருக்காங்க, விஜய் சேதுபதி இருக்கார், யோகி பாபு இருக்காப்புல. ஸோ சவுத் இந்தியாவில், முக்கியமாக தமிழ்நாட்டில் ஜவான்லாம் பெரிய லெவலில் ஹிட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஜவான் வந்து அந்தளவுக்கு போகாதுங்க, ஷாருக் கான் படம் அப்படின்னாரு. ஆனால் பட்டானே தமிழ்நாட்டில் நல்ல ஓப்பனிங், டீசெண்டான ஓப்பனிங். ஸோ இந்த வெற்றி ஜவானுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்க போகுதுங்கிறத மட்டும் உறுதி பண்ணுது. இது இல்லாமல் ஜவானாக இந்தியா முழுக்க 5 லாங்குவேஜில் வேறு டப்புன்னு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பக்காவான, அதாவது பர்ஃபெக்ட் பேன் இண்டியன் ஃபிலிம் ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும். பட்டானே அப்படி தான், பட்டானை 3 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணாங்க, இதில் 5 லாங்குவேஜில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படத்தினுடைய வெற்றி அவருடைய அடுத்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கூட்டியிருக்குன்னு சொல்ல வரேன். இது இல்லாமல் இந்த வருஷம் இறுதியில் டங்கி ரிலீஸ் ஆகுது. ஷாருக் கான் வந்து இத்தனை நாள், அந்த 4 வருடங்கள் படமே ரிலீஸ் ஆகாமல் இருந்ததுக்கு ஒரே வருஷத்தில் 3 படம். கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி, அடுத்த படம் கண்டிப்பாக ஒரு 600-700 கோடியாச்சும் போகும். ஜவான் சாதாரணமாக போனாலே டங்கி வேறு இருக்கு. ஸோ இந்த வருஷம் மட்டும் ஷாருக் கானுக்கு 2000 கோடி அசால்ட்டாக அடிச்சிருவாருங்க. 3 படங்கள் சேர்ந்து 2000 கோடியை தாண்டிடும், அது கன்ஃபார்ம். போதாக்குறைக்கு இவர் வந்து வேர்ல்டு வைடு பார்த்தா பணக்கார நடிகர்கள் பட்டியலில் 3வது இடத்துல இருக்கார். இந்த 3 படம் ஹிட்டாச்சுன்னு வச்சுங்களேன், நம்பர் 1 இடத்துக்கு போனாலும் போயிடுவார். பொதுவாக ஷாருக்கோட அப்ரோச் பாசிட்டிவாக இருக்கும், டபுள் பாசிட்டிவாக இருக்கும், ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அதில் நடுவில் ஒரு சில வருடங்கள் தோல்வி படங்கள்லாம் கொடுத்தாலும் அவருடைய கம்பேக் ஒரு பெருசாக ஜெயிக்க நினைக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஏன்னா எந்த விதமான பின்புலமும், சினிமா பின்புலமும் இல்லாமல் ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடிய வாரிசு நடிகர்கள் இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், இவங்க டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு நடிகனாக உள்ளே வந்து ப்ரொடியூசராக அவர் வந்து ஒரு நிறைய விஷயங்கள், நிறையா துறைகள், முக்கியமாக அவர் ப்ரொடியூசர், அவருக்கு சொந்த கம்பெனி சிஜி VFX பண்ணுற கம்பெனி இருக்குது. ஸோ சினிமா துறை வந்து ஒரு இடத்தையும் விட்டு வைக்கல. அவர் ஓவர் கான்ஃபிடென்ட், அது வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணாலும் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து ரைட்னு இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்படி தான் இருக்கணும், ஜெயிப்பேன், அசால்ட்டாக ஜெயிப்பேன்டான்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் ஷாருக் கான். அஃப்கோர்ஸ் போன வருஷம் கமல் சாருடைய கம்பேக், இந்த வருஷம் ஷாருக் கானுடைய கம்பேக். ஸோ இதெல்லாம் வந்து ஏஜ் வந்து மேட்டர் இல்லை, அந்த கான்ஃபிடென்ட், அந்த டெடிக்கேஷன் அப்படி இருந்தால் எந்த துறையிலையும் ஜெயிக்கலாங்கிறதுக்கு இவங்க எல்லாம் உதாரணம். பட்டான் திரைப்படத்தினுடைய ஓவரால் வசூல் என்னங்கிறது நம்மளால் ப்ரிடிக்ட் தான் பண்ண முடியும். பட் வரக்கூடிய டேஸில் தான் அந்த படம் எவ்வளோ சாதனைகள் நிகழ்த்துது, எந்தெந்த ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.